Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. Now, unga Saranya. In the video, we will talk about an interesting stock. In the stock, we will talk about a special stock. In the stock, there is a speciality. Actually, coffee can portfolio. And the coffee can portfolio is better quality. இந்த பங்கை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து வாங்கி வெச்சிரலாம் அதாவது லாங் டர்முக்கு நான் வாங்கி வெச்சிரறேன் இந்த ஸ்டாக் அடிக்கடி என்னால வாட்ச் பண்ணிட்டலாம் இருக்க முடியாது என்னால வாங்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த பங்கை வாங்கலாம் இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா பை அண்ட் ஃபர்கெட் குவாலிட்டி இதோட தரத்தை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் நீங்க இந்த தரத்தை வாங்கி மறந்திரலாம் இந்த பங்கை அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ விட சிறந்த அம்சங்கள் இருக்கக்கூடிய இரண்டு பெஸ்ட் பங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல இருந்து வர எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்றதுக்கு நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க டெலிகிராம் ஐடி வந்து Tamil Traders Zone அப்படினு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பங்கோட வேல்யூஷன் மார்க்கெட் கேபிடல் 6557 கோடி இந்த பங்கோட விலை வந்து 481 ரூபாய் இதோட 52 வீக் ஹை வந்து 770 52 வீக் லோ வந்து 250 இந்த பங்கோட புக் வேல்யூ வந்து 103 103 ரூபாய் ஸ்டாக்கோட பிஇ வந்து 18.92 டிவிடெண்ட் yield 1.04% இதோட ROCE 36.49 ROE 23.11 and sales growth 21.69% ஸோ இதோட வேல்யூஷன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த எல்லா பாசிட்டிவிட்டும் இந்த பங்கில் இருக்குது ஸோ இந்த வேல்யூஷன் குட் இதை தொடர்ந்து இந்த பங்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பங்கு வந்து கடந்த ஒரு வருஷத்தில் 41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் கம்பெனி வந்து டெப்டை ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விச்சுவலாக இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் இதோட ஆரோக்கிய 36.91% இருக்குது நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் இந்த பங்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆக்சுவலாக இந்த பங்கை நீங்கள் வாங்கி வச்சுட்டு பங்கோட ப்ராஃபிட் இல்லாமல் டிவிடெண்ட்டே ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் இயர் ஆன் இயர் ரிசீவ் பண்ணலாம் இந்த பங்கில் இருந்து அண்ட் இதோட ஃபினான்ஷியல்குள்ளே வந்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ரீசனபிளான ரிட்டர்னை காமிச்சிட்ருக்காங்க ஒரு அதாவது தொடர்ந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் ஹை ரிட்டர்ன் அப்படிலாம் சொல்ல முடியாது நார்மலாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ லாங் டேர்மில் இது கவனிக்க வேண்டியது 40% மேலே ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 1.81% நான் இன்ஸ்டிடியூஷன் 33.54% வச்சுருக்காங்க ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸ் தான் இதில் மெஜாரிட்டியான ஹோல்டர் 11 ஸ்கீமில் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க 122 எஃப்ஐ இந்த பங்கை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பங்கு பிளட்ஜிங் எதுவுமே இல்லை அடமானம் கிடையாது விச்சுவலி இது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இது எல்லாமே இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் இந்த பங்கோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கோட அந்த ஷேரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் குறைச்சிருக்காங்க நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைச்சிருக்காங்க மற்றபடி இதோட ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ நாம் இப்போ இவ்வளோ டீட்டெயில் பார்த்த பங்கோடது அவந்தி ஃபீட்ஸ் லிமிட்டட் தான் ஸோ பை அண்ட் ஃபர்கெட் குவாலிட்டி காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை விட சிறந்த ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் தான் அவந்தி ஃபீட்ஸ் ஸோ அவந்தி ஃபீட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பங்கு வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த பங்கு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் 2015 இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து 903 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் சரிஞ்சு ஓரளவு ரீசனபிளான ரிட்டர்ன் வரும்போது மார்க்கெட்டோட சரிவு இந்த பங்கையும் சரிய வைத்தது அந்த நேரத்தில் தான் இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 250 வரைக்கும் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இப்போ இந்த பங்கோட விலை 472 அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ இந்த பங்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கு ஸோ இந்த பங்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பை அண்ட் ஃபர்கெட் அந்த குவாலிட்டி உள்ள ஒரு நல்ல பங்காக இந்த பங்கை சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பங்கை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூ எனக்கு ரொம்ப அவசியம் இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு 17745 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது அண்ட் 941 இதோட வேல்யூ
இதோட ரீசன் ஹை 52 வீக் ஹை 984, 52 வீக் லோ 434. இதோட புக் வேல்யூ 170, ஸ்டாக்கோட பிஇ 20.59, 0.74% இதோட டிவிடெண்ட் ஈல்டு. ஆர்ஓசிஇ 24.25, ஆர்ஓஇ 29.03, சேல்ஸ் க்ரோத்து 14.04. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த அந்த வேல்யூஷன் உள்ள ஒரு குறிப்பிட்ட பங்கு. இதைத் தொடர்ந்து இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் 76% உயர்ந்திருக்கு. இது ஹைலைட். அண்ட் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா கன்சன்டடாக ஃபாஸ்ட் 5 இயர்ஸில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் வந்து கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் இதோட பாசிட்டிவ். இதோட ஃபினான்ஷியல்குள்ளே வந்தோன்னா ப்ராப்பராக வருஷம் வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இதோட ப்ரமோட்டர்ஸ், இதோட சேல்ஸு, இதோட பிஸ்னஸ்ஸு, நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே வந்து வருஷம் வருஷம் உயர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே இந்த பங்குக்கு ஒரு சாதகம். 72% ப்ரமோட்டர் வச்சுருக்காங்க. ஹைலைட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி 1.92% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 4.98% வச்சுருக்காங்க. பிளட்ஜிங் எதுவுமே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மொத்தம் 18 ஸ்கீமில் வச்சுருக்காங்க. ஃபார்மா செக்டரை சார்ந்த இந்த பங்கில் எஃப்ஐஸ் வந்து 189 எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பப்ளிக் ஷேர்ஹோல்ட் டிஎஸ்பி மிட்கேப் ஃபண்டு தான். இதோட ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் இல்லை, அப்படியே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஐஸ்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருந்தாலும் அதர் டிஏஎஸ் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்த பங்கு அலம்பிக் ஃபார்மா. இந்த பங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஃபார்மசூட்டிக்கல் செக்டரை சார்ந்த ஒரு சிறந்த பங்கு. இந்த பங்கோட வளர்ச்சி தொடர்ந்து உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இதோட குவாலிட்டி கவனிக்கத்தக்கதாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நல்ல ஒரு இரக்கம் ஏற்றம் இருந்தாலும் இந்த பங்கு வந்து கிராஜுவலாக ஒரு ஹோல்டிங்ஸ்க்கு தகுந்த பங்காக பார்க்கப்படுது. ஸோ ரீசன் லோக்கு அப்புறம் தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த பங்கோட ரேஞ்ச் வந்து 85. இந்த பங்கோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரீசண்டாக போன ஹை தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அலம்பிக் ஃபார்மாவோட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ பை அண்ட் ஃபர்கெட், இந்த குவாலிட்டியில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு 2 முக்கிய பங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த 2 பங்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.